சூரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஒரு மஞ்சள் தோட்டத்தில் மஞ்சள் எப்படி எடுக்கிறாங்க, அதை வந்து கடைசி வரைக்கும் மஞ்சள் பொடி எப்படி அரை வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளோட மஞ்சள் தோட்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தலையை வந்து அறுப்பாங்க. இப்போ ஆளுக்கெல்லாம் வந்து அறுத்துட்ருக்காங்க. அறுத்து முடித்த உடனே கீழே இருக்கிற மஞ்சளை வந்து வெட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து வெட்டி எடுத்துட்டுருக்குறாங்க. கிழங்கு மஞ்சள் தனியாக, விரலி மஞ்சள் தனியாக, பனங்காளி தனியாக, அப்படி தனித்தனியாக வந்து வெட்டி எடுக்கணும். தோட்டத்திலிருந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். டிராக்டர் மூலியமாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது வந்து கிழங்கு மஞ்சள். இப்போ வந்து கிழங்கு மஞ்சள் கூட்டான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து ஒன்றா தனித்தனியாக வெட்டி 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 ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி விரலி மஞ்சள், விரலி மஞ்சளையும் வந்து ஒரே கூட்டானாக போட்டு வச்சுக்கணும். வெட்டி இப்படி போட்டு ஒரு 3 டேஸ் கழித்து தான் வந்து பாய்லர் வச்சு நம்ம பாயில் பண்ணுவோம், வேக வைப்போம். பாருங்கள், இதுதான் வந்து மஞ்சள். இது வந்து பனங்காளி மஞ்சள்னு சொல்லுவாங்க. பனங்காளி மஞ்சள்னா தாய் மஞ்சள், விதைக்கு போடுறோம் இல்லைங்களா. ஒரு மஞ்சள் போட்டு மஞ்சள் செடி வந்து அப்போ தான் வந்து கிழங்கு, விரலி, மஞ்சள் எல்லா மஞ்சளும் வரும். அது தாய் விதை மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ எடுத்துடலாம். கடைசியில் இப்போ அதை தான் வந்து ஒரு குட்டானாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போது மஞ்சள்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக குட்டானில் போட்டதுக்கப்புறம் தோட்டம் வந்து இது மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த தோட்டத்தில் இருக்கிற தூசை எல்லாம் வந்து பொறுக்கிடணும். எதுக்கு அப்படின்னா, பாயில் பண்ணிவிட்டு எல்லா மஞ்சளையும் கொண்டு வந்து இதில் தான் வந்து காய போடணும். அதுக்கான ப்ராசஸ் தான் இது. இப்போ இது ஃபுல்லாக வந்து களமாக மாற்றிடுவாங்க, காரக்களமாக மாற்றிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக கொட்டி திரும்ப வந்து அதை கூட்டி அள்ளி திரும்ப அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த தோட்டத்தை வந்து அப்படியே காரக்களமாக மாற்றிடுவாங்க. அதுக்காக வந்து அதில் இருக்கிற குப்பை இதெல்லாத்தையும் பொறுக்கிட்டு இப்போ வந்து டிராக்டரில் வந்து உழவு ஓட்டி விட்டு பரம்படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிராக்டரில் வந்து அப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும். அப்படி சுற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா டிராக்டர் வந்து அது மேலே அதோட வெயிட் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படி களமாக மாறிடும். இதுதான் வந்து பாயில் பண்ணுற மிஷினுங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து மஞ்சள் வந்து பாயில் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், களம் வந்து ஓட்டிகிட்ருக்குறாங்க டிராக்டரில். இப்படி ஓட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்படியே அந்த மண் தரை வந்து அப்படியே காரக்களை மாதிரி மாறிடும். இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் ஓட்டினோம்னா இது மாதிரி வந்துடும். இப்போ உங்களுக்கும் வந்து வீட்டுக்கு வந்து மஞ்சள் பொடி தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம். ஆக்சுவலி நீங்கள் வெளியில் வாங்குகிற மஞ்சள் பொடி எல்லாமே வந்து செல்பாஸுங்கிற ஒரு டேப்லெட் வச்சு தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது பூச்சி பிடிச்சிரும். நம்ம வீட்டில் வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்டே வருஷம் வருஷம் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ நான் உங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் சென்ட் பண்ணி விடுவோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மருந்து வைக்காத சுத்தமான மஞ்சள் தூள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பாயில் பண்ண எல்லா மஞ்சளையும் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொட்டிடணும். கொட்டிட்டு இப்போ உடப்பு போட்டுட்ருக்காங்க. வெள்ளை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் காஞ்சு போயிடும். காஞ்சதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதான். மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா மஞ்சள் பொடி ரெடி. எல்லாத்துக்கும் சுத்தமான மஞ்சள் பொடி கிடைக்காது. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவோம்.